இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியா வந்துருச்சு, யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற எல்லாவற்றிலையும் பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுது. அழகு குறிப்பு, மருத்துவ குறிப்பு, இப்போ COVID-19 வந்ததுனால அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன, நிறைய விளம்பரங்கள், எந்த இடத்துல எது நல்லா கிடைக்கும், இந்த டாப் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் சமையல் குறிப்புகள், அப்புறம் இன்றைய தினம், ஒரு நாள் எப்படி நாங்கள் கழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவை எல்லாவற்றிலும் முக்கியமானது ஒன்றே ஒன்று, அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகும் பொழுது நமக்கு கொடுத்த அந்த ஒரு கட்டளை, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்ன அவருடைய கட்டளை மறந்து போயிட்டோம். ஒருவேளை சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டாலும் கூட அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதே இல்லை. அதை குறித்து நிறைய என்ன பண்ணுறோம், வெட்கப்படுகிறோம். எதுக்குங்க ஷேர் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு தான் கடவுள்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகே, மற்றவங்களை குறித்து கவலைப்பட முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஒரு நான் சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களோ இல்லையோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் என் மேலே என்ன ஆகிடும், ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும் இல்லைங்க, நான் வந்து மதத்தை தூண்டுகிறேன் அல்லது மதவெறி பிடித்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரெஷன் வரும். அதை ஏன் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்? அதனால் என்ன பண்ணுறோம், ரொம்ப சட்டிலாக ரொம்ப டாக்டிக்காக என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டுமே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுகிறோம், ஷேர் பண்ணுகிறோம். ஆனால் முக்கியமானது என்ன, இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்கிறது இல்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் இறந்து போனால் அவன் கண்டிப்பாக எங்கே போகுவான், நரகத்துக்கு தான் போவான். அப்போது நமக்கு பிரியமானவர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நரகத்திற்கு போகிறத எப்படி நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? ஒருவேளை உண்மையாகவே உங்களுக்கு அவர்கள் மேலே அன்பு நேசம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அவர்கள் நரகத்துக்கு போகட்டும்னு விட்டுட்டு எப்படி பார்த்து கொண்டே இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ COVID-19 நடந்து முன்னாடியே இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்படியாவது காப்பாற்ற வந்து போராடுகிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும் நித்திய நரகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏசு இல்லாமல் யாராவது மறைத்து போனார்கள்னால் அவங்க என்ன எங்கே போவாங்க, நரகத்திற்கு போவாங்கன்னு தெரிந்தும் அதற்கான எந்த ஒரு முயற்சியும் ஸ்டெப்பும் எடுக்காமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? இதை தான் தேவன் சொல்கிறேன், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நம்ம பாசம் வைக்கிறோம் இல்லை நேசம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எல்லாமே வெளிவேஷன் தான். அவர்கள் வந்து நிச்சயமாகவே நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அவர்களை எப்படியாகலும் தேவனுக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஞாபகம் வந்தது. 2 ராஜாக்கள் 6:7 சீரியாவுடைய படைகள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகை போடுது. அப்போது இஸ்ரவேலில் பயங்கர கொடிதான பஞ்சம் உண்டாகுது, அவர்களுக்கு வந்து சாப்பிடக்கூட ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு கொடிதான பஞ்சம்னு சொன்னால், ஒரு பெண் இப்படியே ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நேற்று வந்து நானும் என் பக்கத்து வீட்டுக்காரையும் என்னோடய பிள்ளையை சமைத்து சாப்பிட்டோம், இன்றைக்கு உன் பிள்ளையத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவள் ஒழித்து வைத்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொடிதான பஞ்சம், அதாவது தாய்மார்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற அளவிற்கான கொடிதான பஞ்சம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளை இடுகிறார். சீரியாவோட இராணுவம், ஒரு பெரிய இராணுவத்தின் சத்தத்தை அவர்கள் காதால் கேட்க பண்ணுகிறார் தேவன். அதனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க கால்நடையாக. ஆனால் இது யாருக்குமே தெரியாது, ராத்திரியில் நடக்கிறது இது. அப்போது அவங்க வெளியில் குஷ்டரோகிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. குஷ்டரோகிகள் என்பவர்கள் நமக்கு தெரியும், அந்த காலத்தில் வந்து அவர்களுக்கு சரியான சாப்பாடோ கிடையாது, ஊற விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே. இப்போ உள்ளவங்களுக்கே சாப்பாடு ஒன்றுமே சுத்தமாக இல்லை, அப்போ இந்த குஷ்டரோகிகளுக்கு எப்படி சாப்பாடு கிடச்சிருக்கும், மிக கொடிதான வறுமையில் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி நம்ம சீரியர்களுடைய வலயத்துக்கு போவோம், அங்கே போயிட்டு ஏதாவது நமக்கு சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது பார்த்தா யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அங்கே எல்லாம் பண்டம் பாத்திரம் எல்லாமே நிறைந்து இருக்கிறது, சாப்பாடெல்லாம் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் தரம் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, அப்புறம் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து ஒழித்து வைத்துக்கிறாங்க. திரும்ப 2வது தரம் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, கொஞ்சம் பொன் வெள்ளி இதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து ஒழித்து வைத்துக்கிறாங்க. அப்போது 3வது தரம் அவங்க போக புறப்படும் போது அவர்களுடைய மனது அவர்களை பாதிக்குது. அவங்க இப்படி யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்மளும் பஞ்சத்தில் தான் இருந்தோம், நம்ம சாக போகிற நிலைமையில் நம்ம சாப்பிட்டுட்டோம், ஆனால் இதே அளவு பஞ்சம் கொடிதான் என்ன இருக்குது நகரத்துக்குள்ளே இருக்குது, ஒரு மனிதனும் சாப்பிடலை, அவன் பிள்ளையை சமைத்து சாப்பிட்டு கொண்டு உட்கார்ந்துருக்குறான், அந்த அளவுக்கு கொடிதான பஞ்சம். இன்னும் கொஞ்சம் நம்ம
சொல்லுகிறதற்கு இந்த அதாவது ஒன்று ஒருத்தர் இல்லை பழையத்தில் நீ நம்ம போய் அதை என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த நல்ல செய்தியை நம்ம சொல்கிறதுக்கு தாமதித்தோம்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எத்தனை உயிர்கள் பலியாகுமோ, எத்தனை பேர் இறந்து போவாங்களோ தெரியாது, எத்தனை குழந்தைகள் கொலை செய்யப்படுவார்களோ தெரியாது. ஸோ அதனால் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்கிறாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதை உடனே போய் என்ன பண்ணணும், ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜாக்களுக்கு ராஜா கிட்ட சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு அழகான வார்த்தை, அதாவது இன்று நம்ம அமைதியாக இருந்தோம்னா இந்த குற்றம் நம்ம மேல் சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல தான் இன்றைக்கு நாலாபுறமும் ஜனங்கள் மறித்து கொண்டே இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணத்தில் இருந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு நமக்கு என்ன இருக்குது, சுணங்கி கொண்டிருக்கிறோம், வெக்கமாக இருக்கிறது நமக்கு. அதை காட்டிலும் பல விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொமோட் பண்ணுகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிற எந்த விஷயங்களும் ஆத்மாவை தப்பு வைக்கிறதுக்கு வல்லமை உள்ளதே கிடையாது. ஷேர் பண்ணுகிற சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், அல்லது COVID-19 மெடிக்கல் டிப்ஸு எல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக ப்ரொடக்ஷன் தருகிறது உதவியாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆத்மாவை காப்பாற்றுகிறதற்கு அதற்கு சக்தி என்பது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்த வியாதி இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியினால யாரோ ஒருவர் எப்பயாவது என்ன பண்ண போகிறாங்க, மறிக்கத்தான் போகிறாங்க. ஆனால் சுவிசேஷம் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், வைட்டல் என்பதை நினைத்து பாருங்கள். அது வந்து அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த கரிசம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு லாயக்கு இல்லை. அப்போது அந்த ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும். நம்ம அடுத்தவர்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்பாக, அல்லது நம்ம இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக என்ன பண்ணணும், சொல்கிறத சொல்கிற விதத்தில் தேவையானவர்களுக்கு என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கறதுல தீவிரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் லேசு இல்லாமல் நரகத்துக்கு போவார்களோ நமக்கு தெரியாது. அதை வந்து தேவன் வந்து ரொம்ப அதை குறிப்பாக சொல்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்டு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வந்து துன்மார்க்கன், அவன் சாகவே சாவான்னு சொல்லும்போது நீ அவன்கிட்ட சொல்லி சொல்லி அவன் கேட்கலன்னா அந்த ரத்தப்புலி உன்னிடத்துல கேட்க மாட்டேன், ஆனால் நீ சொல்லாமலே அவன் செத்து போயிட்டான்னா தன்னுடைய அக்கறம் அதை நீ சுமப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அது வந்து நம்மளுடைய கரத்தில் இல்லை, அது தேவன் பார்த்து கொள்வார். ஏன்னா தேவன் சொல்கிறாரு, தண்ணீரின் மேல் உன்னுடைய ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாட்களுக்கு பின்பு தன்னுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு. அது எத்தனை நாட்களுக்கு பின்பாக கொடுக்குமோ கொடுக்காது நமக்கு தெரியாது. அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பதும் நம்முடைய வேலை அல்ல. நம்ம வேலை என்ன, நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் சொல்ல சொல்லி, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவர்களுடைய விருப்பம். ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை குறித்த நேரத்தில் அதி தீவிரமாய், ஏன்னா இது ராஜாவுடைய செய்தி, இதை வந்து தீவிரமாய் ஜனங்கள் வந்து மறிக்கிறதுக்கு முன்பாக நம்ம அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இதில் வந்து நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு நம்மளை யாரும் ஏதாவது யோசிச்சுருவாங்களோ, இல்லை நம்மளை வந்து மதவெறி பிடித்தவர்கள் என்று முத்திரை குத்திடுவாங்களோ, குத்தினா குத்திட்டு போகிறாங்க, அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டமாக போகிறது கிடையாது. தேவன் சொல்கிறாரு மார்க்கு 8:38, என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை குறித்தோ தேவனை குறித்தோ மற்றவர்களுக்கு அறிவிக்க வெட்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நம்மளை அவர் வரும்பொழுது இவர்கள் என்னுடையவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுவார். அதனால் வெட்கப்படாமல் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம், உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய நண்பர்களை நம்மளுடைய உறவினர்களை நேசித்தோன்னு சொன்னால் நம்ம அவர்களுக்கு முதலாவதாக செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ COVID-19 உங்களுடைய கரத்தில் மருந்து இருந்ததுன்னு வைங்க, கையில் வந்து மருந்து வச்சுருக்கீங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இறந்து போய் கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் வைத்திருக்கிற அந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் போதும் ஒரு பாதிப்பும் வரவே வராது அப்படின்னு சொல்லி வைத்து, அப்போது அதுக்கு எவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் கொண்டு போய் சேர்க்க பிரயாசப்படுவோம். அதே போல தான் நம்ம கையில் இருக்கிற இயேசு அப்படிங்கிற அந்த நாமம், அந்த நபர் சர்வரோக நிவாரணி, அவர் சர்வ சஞ்சீவினி, அவர் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று அவர் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ எந்த விதத்திலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான ஒரே நிவாரணம் என்பது தேவனிடத்துலேருந்து மட்டும்தான் வர முடியும். அப்போ அந்த தேவனை நம்ம அடுத்தவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படணும். அதுதான் தேவனுடைய ஒரே விருப்பம். தீவிரமாய் அதற்காக நம்ம இந்த கடைசி நேரத்தில் செயல்பட்டே ஆக வேண்டும்.